இன்னைக்கு பரங்கிக்காய் யூஸ் பண்ணி எப்படி பரோட்டா பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அது ஒரு மிக்ஸ்டு பரோட்டா, அதில் எல்லா வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் போட்டு பண்ண போகிறோம். ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, கோதுமை மாவு ஒரு கப்பு, கடலை மாவு கால் கப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா ஒரு ஸ்பூன், ஆம்சூர் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் கசூரி மேத்தி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுக்கு பொடி பொடியாக வெங்காயத்தை எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கணும். கேப்சிகமும் பரங்கிக்காயும் கேரட் துருவுறதில் நல்லா துருவின்ட்டுருக்கேன், நல்லா நைஸாக வரும். அதுக்காக கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எப்படி அதை தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வாணலியில் எண்ணெயை விட்டுண்டு அதில் ஜீரகத்தை போட்டுடணும். கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியில் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். அதை நல்லா வதங்கி, ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை, நிதானமாக வதங்கினதுக்கப்புறமா கேப்சிகமும் பரங்கிக்காயும் அதோட சேர்க்கணும். எப்படியும் நம்ம வந்து பரோட்டாவை வந்து தவாவில் வாட்ட போகிறோம், அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். இது கொஞ்சம் சாஃப்டாகிக்கிறதுக்காக இதே மாதிரி வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்குறோம். இந்தளவு வதங்கினோடனே அதோட கொத்தமல்லியை சேர்த்து அடுப்பை அணைச்சிட்டு ஆற வச்சுருங்கோ. அதை இந்த மிக்ஸை நல்லா ஆற வச்சுருங்கோ. இப்போது நம்ம எடுத்துட்டுருக்கிற கோதுமை மாவு கடலை மாவு ரெண்டுத்தையும் சேர்த்துண்டு ஒரு பவுலில் பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன், வேணும்னா சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர், உப்பு, கரம் மசாலா, ஆம்சூர் பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு கசூரி மேத்தியை, அதாவது ட்ரை மேத்தி லீவ்ஸ், அதை நல்லா கையால் கசக்கி போடணும். அதோட சேர்த்தா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். வேணும்னா தயிர் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கப் மீன்ஸ் ஒரு கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆம்சூர் பவுடர் போட்டுருக்கிறதுனால தயிர் சேர்க்கலை. இப்போ இந்த வதக்கி வச்ச காய்கறியெல்லாம் அதோட ஆட் பண்ணணும். இந்த மாவோடு சேர்த்து வதக்கின காய்கறியை போட்டுட்டு நல்லா சேர்த்து கலந்து விடணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனோடனே அது உப்பெல்லாம் சரியாக இருக்கா என்னென்னு கொஞ்சம் வாயில் டேஸ்ட் பண்ணி பாருங்கோ. இப்போ சரியாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். ரொம்ப சட்டுன்னு தண்ணி ஊற்றிடாதீங்கோ, ஏன்னா அதில் காய்கறி இருக்கிறதுனால ரொம்ப தண்ணி வாங்காது. கொஞ்சமாக தெளித்து பிசையணும். நல்லா கெட்டியாக பிசைஞ்சதுக்கப்புறமா கடைசியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சு மூடி வச்சுருங்கோ. இந்த அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கணும், டைட்டாகவும் இருக்கணும். பிசைஞ்சு மூடி வச்சுருங்க. ஒரு 15 to 20 minutes வச்சுடணும். ஒரு கிண்ணத்தில்
நம்ம குக்கிங் ஆயில் எது யூஸ் பண்ணுறீங்களோ, நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துட்டுருக்கேன். அதோட ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டா நல்லா வாசனையாக இருக்கும். ஃபுல்லாகவே நெய்யில் வேணாலும் பண்ணலாம். நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ இந்த மாவெல்லாம் நல்லா உருட்டி எடுத்துட்டு இப்போ பரோட்டாவாக தேய்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி தேய்ச்சிண்டு ஃபஸ்ட்டு அது மேலே கொஞ்சம் அந்த கலந்து வச்சுருக்கிற எண்ணெயை விட்டுட்டு மாவை போட்டுடணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். மடிச்சுட்டு திரும்ப அந்த இடத்துல கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா மடித்து விடணும். இப்போது நல்லா மாவில் துவச்சி விட்டுற வேண்டியதான். நல்லா பரத்திருக்கேன், நான் முக்கோணமாகவே பரத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பரத்தாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். உருட்டி வச்சுருக்கிற மாவெல்லாம் அதை மாதிரி இட்டுண்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி கீழே மாவு போட்டு இடுறதே உங்களுக்கு கீழே ஒட்டாமல் வரும். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இப்போது தவாவில் நல்லா சூடான உடனே இந்த பரோட்டாவை இட்டு வச்சுருக்கிறதெல்லாம் ஒரு சப்பாத்தியாக போடணும். ஃபஸ்ட்டு போட்டு அந்த பக்கம் கலர் சேஞ்ச் ஆனோடனே திருப்பி போட்டு நல்லா எண்ணெய் எல்லாம் தடவி மேலே இந்த பக்கத்தை திருப்பி போட்டு அந்த பக்கத்துலேயும் தடவி விடணும். இப்போ நல்லா உப்பிண்டு வரும். நம்ம மடித்து எண்ணெய் தடவிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அது நல்லா ரெண்டு பக்கமும் பரட்டி போட்டு எல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு மீடியமாக வச்சுக்கணும். ஹீட்டு சிம்லேயும் வைக்கக்கூடாது. ரொம்ப ஹையாக வச்சா கருப்பாயிடும். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வேக விட்டு எடுக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி ஒரு பரோட்டாவாக பண்ணி எடுத்துடணும். இல்லை எண்ணெய் விடுறதெல்லாம் வவா சௌரியம், நிறையா வேணாலும் விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஸ்பூனால் எடுத்து தடவினாலும் நல்லா வரும். இப்போது பரோட்டாலாம் இதே மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணியாச்சு. இதுக்கு நல்லா கெட்டி தயிர் தொட்டுக்கலாம். இல்லை நல்ல பிக்கிள்
எண்ணெய் ஊறுகாய் நல்லா புளிப்பு திதிப்பாக இருக்கிற ஊறுகாய் போட்டுட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் லெமன் பிக்கிளோட சர்வ் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்டியாக இருக்கும்.